அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு துஆவை கற்று தருகிறான். அதுதான் எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்விலே ஓத வேண்டிய துஆ. சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போதோ, சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியும் போதோ, அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான். 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம் குறித்து வைத்து குடும்பம் குடும்பமாக ஓத வேண்டிய வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா அஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லா அல்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களுக்கு முன்னால் நம்பிக்கை கொண்டு முந்தி இந்த உலகத்திலே இருந்து மரணித்து போனார்களே, அவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் என்றைக்கும் வெறுப்புணர்வை நீ ஏற்படுத்தி விடாதே. என்ன அற்புதமான துவாவை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். ஈமானால், இறை நம்பிக்கையால் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த அவர்களை குறித்து வெறுப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களை பற்றியும் எங்களுக்கு முன்னால் மரணித்து போன இறை விசுவாசிகளை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் என்றைக்குமே ஒரு வெறுப்புணர்வை நீ ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். நீதான் இரக்கமுடையவன் கிருபையாளன் என்கிற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே கற்றுத்தருகிறான். இப்படித்தான் சஹாபாக்களை குறித்துள்ள ஒரு கண்ணோட்டம் இறை விசுவாசிகளுக்கு இருந்தாக வேண்டும்.